हाय हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वरलक्ष्मी व्रतम इल्लिंगला लक्ष्मी देवी की इष्टान प्रसाद चक्कर पोंगल एप्पडी पन्निक्कलामो पाकला नम्बो अदुक्कु तेवियान इंग्रेडिएंट्स पार्त्तींगन्ना राइस 1 कप चना दाल 1/4 कप पेसरा दाल हाफ कप जागरी 2 कप्स इलाची कलर ऑप्शनल पच्चकर्पूरम घी अंड ड्राई फ्रूट्स फर्स्ट नम्बो चना दालियों पेसरा दालियों राइसयों सेपरेट सेपरेटा कुक पन्नी वच्चिक्कणुम चना दाल அண்ட் பெசரா தால் ஒரே கப்பில் குக் பண்ணலாம் ரைஸ் செப்பரேட்டாக குக் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இந்த மாதிரி பெசரா தாலையும் சின்ன தாலையும் ஒரு கப்பில் போட்டு ஃபஸ்ட் குக் பண்ணிடணும் ரைஸையும் குக் பண்ணணும் அப்புறம் வெல்லம் இருக்கீங்களா ஜாகிரி அதுவே நம்ம ஒரு கிண்ணியில் போட்டு ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு அதுவே பாகு ஆக்கிக்கணும் பெசரா தால்னா பைத்தம் பருப்பு பெசரா பப்பு அனு சொல்லுவாங்க சென்னா தால்னா சனகப்பப்பு கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க வெல்லம்னா வெல்லம் வெல்லம் ஜாகிரி அது ரைஸ்னா சாதம் அன்னம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெல்லம் பாகம் நல்லா திக்கு கொஞ்சம் திக்கு மறீ திக்கு இல்லை மறீ லைட்டாக இல்லை கொஞ்சம் திக்கானதும் அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் அண்டு தால்ஸ் ரெண்டுக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் பார்த்து சிம்லேயே கொஞ்சம் சிம்லேயே வைக்கணும் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்தாவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் இப்போது ஏலக்காய் இலாச்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போடுறதால நம்மளுக்கு நல்லா சுவையும் இன்க்ரீஸ் ஆகும் பெருமாளுக்கும் ரொம்ப நல்லது அப்படி வைக்கிறது அப்புறம் நம்ம 250 கிராம்ஸ் நெய் ஜீ ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆக விடணும் குக் ஆனதும் நெய் மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி மேலே வந்து கொஞ்சம் திக்காக ரெடி ஆகும் சக்கரை பொங்கல் அந்த டைம் ஆஃப் பீரியடில் நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நெய் குத்திட்டு அந்த நெய்யில் காஜு கிஸ்மிஸ் பாதாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவே அந்த சக்கர் பொங்கலோடு சேர்த்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நைவேத்தியம் சர்வ் பண்ணிக்கணும் பெருமாளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிட்டால் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே இஷ்டமான நைவேத்தியம் நீங்களும் பண்ணி வைங்கோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா அதனால் நான் இந்த நைவேத்தியம் செஞ்சு லக்ஷ்மி தேவிக்கு பிரசாதமாக வச்சிருந்தோம் நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஷேர் பண்ணுங்கோ காமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ